கதையில் வரும் பெயர்களும் கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. பைத்தியம் பைத்தியம். உன்னை வச்சுட்டு பைத்தியக்காரி பைத்தியக்காரி போடி. சரி சரி விடுறி, இருந்தாலும் அவன் மேலயும் தப்புதான். அவன் கொஞ்சம் ரூடாதான் பேசினான், அதை அவன் கொஞ்சம் பொலைட்டா சொல்லிருக்கலாம். தப்பு அவன் மேலயும் தான் இருக்கு. நீ ஒன்னும் சாரி கேட்க வேணாம், விடு விடு. கூட்டம் கம்மியாயிடுச்சு, வரைய அக்வாரியம்குள்ள போலாம். ஏய் ஆமாண்டி, செம்ம அழகா இருக்கு. அங்க பாரு எவ்வளவு ஃபிஷஸ் போகுது பாரு, வேற லெவல்ல. உனக்கு பிடிச்சிருக்கா பூமாரி? சரி வா உள்ள நடந்துட்டே போலாம், இன்னும் நிறைய ஃபிஷஸ் எல்லாம் பாக்கலாம். பூமாரி வா போவோம். ஆமா பூமாரி, செம்ம கலக்கலா இருக்கு, செம்ம பெரிய ஷார்க்ல. அடி பாவி, ஏண்டி உனக்கு அந்த ஆசை? வந்து விழுந்து இந்த தண்ணில நம்ம மேல கொட்டி அந்த ஷார்க் உனக்கு அடிச்சு சாப்பிடணும்னு ஏண்டி உனக்கு இந்த ஆசை? அப்படிலாம் ஒண்ணும் வெளியே வராது பூமாரி. இந்த கிளாஸ் நார்மல் கிளாஸ் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ். அது இடிச்சா கூட அது உடையவே உடையாது. ஆமா பூமாரி, செம்ம அல்டிமேட்டா இருக்கு. இந்த மாதிரி பெரிய பிஷோட கீல் பாட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. இப்படி பார்க்கும் போது நல்லா கிளியரா தெரியுது பாரு. ஐ திங்க் இது டேங்க் கிளீனர் நினைக்கிற பூமாரி, அதனாலதான் இப்படி ஒட்டிக்கிட்டே போகுது போல. ஆமா பூமாரி, அதுக்குதான் டேங்க் கிளீனர் வளர்ப்பாங்க. ஐ திங்க் இந்த மொத்த டேங்கி கிளீன் பண்றதுக்காக இந்த மாதிரி நிறைய டேங்க் கிளீனர் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா பூமாரி, இறங்கி கிளீன் பண்ணுவாங்க தான், ஆனா எப்பயுமே கிளீன் பண்ண முடியாதுல்ல. இந்த டேங்க் கிளீனர் இருக்கனால அவ்வளவா டஸ்ட் சேராது, அவ்வளவுதான். அதனாலதான் வளக்குவாங்க. அட பாரா, எனக்கு கூட கோல்டு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும் பூமாரி. சின்ன வயசுல நானும் என் அண்ணனும் சேர்ந்து சின்னதா ஒரு தொட்டிக்குள்ள வளர்ப்போம் தெரியுமா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம். அந்த மீனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன், நான் தான் சாப்பாடு போடுவேன்னு. இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அந்த மெமரிஸ் ஞாபகம் வருது பூமாரி. அப்ப எல்லார் வீட்லயும் அதுதான் நடக்கும் போல பூமாரி. என்னது டோரியா? டோரின்னு ஒரு மீன் இருக்கா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா பூமாரி, நானும் பாத்திருக்கேன். இந்த மீனை பார்த்தோன்ன எனக்கு ஞாபகம் வருது, நானும் அந்த படம் பாத்திருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹாலிவுட் மூவி தெரியுமா? வா பூமாரி போலாம். இந்த அக்வாரியம் ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்குல பூமாரி. ஆமா சஞ்சய், வேற லெவல்ல இருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் இட், சூப்பரா இருக்கு. ஏய் விஜய், எங்க பாத்தியா பூமாரி சஞ்சய் இருக்காங்க. அட ஆமா பாத்தியா ரோஸ், நம்ம முன்னாடி மட்டும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இப்ப மட்டும் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஜாலியா அக்வாரியம் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஆமாண்டா, இந்த சண்டை போடுறதெல்லாம் நம்ம முன்னாடி மட்டும் தான், தனியா இருக்கும் போது மட்டும் பாத்தியா கப்பல் மாதிரி சுத்துறாங்க. ஆமா ரோஸ், எல்லாம் நடிப்பு, அத்தனையும் நடிப்பு. ஆமாண்டா, நீ போட்ட பிளான் மாஸ்டர் பிளான், கரெக்ட்டா நம்மள அவங்கள கழட்டி விட்டு வந்துட்டோம். ஐயா யாரு ஐடியா மண்ணனாச்சே. சரி சரி வாரோஸ், அவங்க நம்மள பாத்துற போறாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா ஆமா வாடா வாடா, உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஹே ஹட்டபே.
இவ்வளோ பெரிய ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் கூட இவ்வளோ பெருசா இருக்கும். நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஆக்டோபஸ் டிவியில கூட பார்த்தது இல்லை பூமாரி. அதான் இப்ப பாக்குறியே, நல்லா பாத்துக்கோ. ஆக்டோபஸ் இப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா, நீ பெரிய ஆளு மாமா பூமாரி. ஆக்டோபஸ் தானே வேணும். இந்தாங்க பூமாரி, எடுத்துட்டு போங்க. டபால போட்டு குடுக்க போறாங்க பாரு பைத்தியகாரி. தெரியல பூமாரி, அது ஏதாவது கெமிக்கலா இருக்கும். ஏன் உனக்கு பிங்க் கலர் பிடிக்காத என்ன? என்ன அழகா இருக்கு, அப்படியே மின்னது பாரு. இதோட அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆனா இந்த அக்வாரியம் உண்மையிலே செம்மல பூமாரின்னு. அதுக்கு பார்க்காத நிறைய ஃபிஷஸ் இதுல நான் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. இது எனக்கு ஒரு பெஸ்ட் மெமரியா இருக்க போது பூமாரி. சரிவா பூமாரி, அப்படியே நம்ம வேற எங்கேயாவது போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. துபாய் ட்ரிப்பை பார்க்கணும்ல, அப்ப திரும்பி சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.